காணாமல் போனோர் அலுவலகம் தொடர்பான சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சு முட்டுக்கட்டை போடுவதாக அண்மையில் கருத்துக்கள் வெளியாகி இது தொடர்பில் பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன ஹெட்டியார் அட்சியிடம் ஐபிசி தமிழ் செய்தி பிரிவு வினவிய போதே அவர் இந்த தகவலை தெரிவித்தார் கடந்த ஆகஸ்ட் மாதம் காணாமல் போனோர் அலுவலகம் தொடர்பான சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது ஜனவரி முதல் இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் என அமைச்சர் மங்கள் சமரவீர கடந்த நவம்பர் மாதம் ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு வழங்கிய செவ்வியில் தெரிவித்திருந்தார் எனினும் குறித்த சட்டத்தில் ஜனாதிபதி இதுவரை கையெழுத்திடாத நிலையில் அதனை வர்த்தமானியில் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தை அமைப்பதிலும் தொடர்ந்தும் தாமதம் நிலவி வருகின்றது யுத்தத்தின் பின்னரான நிலைமாறு கால நடைமுறைப்படுத்துவதற்காக சர்வதேசத்திற்கு வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் குறித்த சட்டத்தை அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியிருந்தது எனினும் இந்த அலுவலகம் அமைக்கப்படுவது குறித்து தம்மிடம் கருத்துக்கள் எதனையும் அரசாங்கம் பெறாமை குறித்து காணாமல் போனோரின் உறவினர்கள் அதிருப்தி வெளியிட்டு வருகின்றனர் அத்துடன் இந்த இந்த அலுவலகத்தை கொழும்பை மையமாக கொண்டு அமைப்பதற்கும் எதிர்ப்பு வெளியிடும் காணாமல் போன உறவினர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் அதிக அளவில் இடம்பெற்ற வடக்கு கிழக்கில் குறித்த அலுவலகம் அமைய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது